வணக்கம். மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோ டெமோ வீடியோ தான். இந்த இதில் ரிவிட் பிளம்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். 2023 யூஸ் பண்ணி பிளம்பிங் டிசைன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் கோர்ஸ் ஆன் ரிவிட் பிளம்பிங்கிறத நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 27.1 லான்ச் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த டெமோ வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரிவிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக இது எக்ஸிஸ்டிங் இதை தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஹோம் இதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் எம்இபியை டிசைன் நம்ம பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்க்ல மாடலில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம லிங்க் பண்ணி பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து ஆர்க் ஃபைலில் லிங்க் பண்ணுறது, எப்படி லிங்க் பண்ணுறது. ஸோ 2020 சில விஷயங்கள் புதுசாக இருக்குது, அது என்னென்ன புதுசு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒர்க் ஷேரிங், ஏன்னா மல்டிபிள் டீம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ஒர்க் ஷேரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சென்ட்ரல் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லோக்கல் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம இங்கே பார்ப்போம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பிளம்பிங்கில் போனீங்கன்னா பிளம்பிங் ஃபிக்சர்ஸ்ன்னு எடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஒன் செகண்ட், இங்கே நம்ம காப்பி மானிட்டர் பண்ணால் தான் நம்ம பிளம்பிங் ஃபிக்சர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்லோப்ஸ் கொடுக்கணும், பைப்பில் இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கும் பிளம்பிங் அண்ட் பைப்பிங், ஓகேங்களா? ஸ்லோப்ஸ் எப்படி கொடுக்குறது, அதோடய எலிவேஷன்ஸ் எப்படி கொடுக்குறது, எல்லாமே நம்ம அங்கே பார்ப்போம். பைப்பிலே பார்த்திங்கன்னா பேரல் பைப்ஸ் இருக்குது, பைப் ஃபிட்டிங், பைப் அசசரிஸ் இருக்குது, எல்லாமே எப்படி கொடுக்குறது. அதே மாதிரி பிளம்பிங் பலசில் பார்த்திங்கன்னா பிளம்பிங் எக்யூப்மெண்ட் இருக்காது, இப்போ பிளம்பிங் எக்யூப்மெண்ட் அண்ட் பிளம்பிங் ஃபிக்சர்ஸ்னு நமக்கு நிறையா வந்திருக்கு. ஸோ என்ன வேணுமோ நம்ம தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே, ரைட்டுங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் அனலைஸ்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பைப் ப்ரெஷர் லாஸ் ரிப்போர்ட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளைக்கு நம்ம பைப் சைஸிங் பண்ண முடியும், எப்படி பைப் சைஸ் பண்ணுறது. ட்ரைனேஜுக்கு பண்ண முடியாது, வாட்டர் சப்ளைக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே திடீரில் போகும்போது நம்ம ஆக்சுவலாக இதில் ட்ரைனேஜ் மட்டும்தான் இருக்குது, வாட்டர் சப்ளை லைன் இதில் காட்டில், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், மல்டிபிள் ட்ரைனேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸ்லோப்ஸ் கொடுத்தா எப்படி கனெக்ட் பண்ணுறது, பீ ட்ராப் எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ட்ரைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் ட்ரைன் நமக்கு இருக்காது, ஆக்சுவலாக ஃபேமிலியில் இருக்காது. ஆனால் ரியல் டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ட்ரைன் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வாஷ் மெஷின்லேருந்து வர கனெக்ஷன் வந்து இங்கே டேரெக்டாக வந்து ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ளோர் ட்ரைனில் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் மேன் ஹோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் போய் மேன் ஹோலில் தான் கனெக்ட் ஆகும். மேலே அதே மாதிரி டேங்க்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மேன்ஹோலும் வந்து பேராமெட்ரிக், ஏன்னா இந்த இடத்துல இருக்க மேன்ஹோல் இந்த இடத்துல இருக்க மேன்ஹோல் சைஸஸ் மாறும், ஓகேங்களா? ஸோ என்னென்னா டெப்த்து மாறும் போக போக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பைப்போட இன்லெட் அவுட்லெட் நம்ம வேரி பண்ணுற மாதிரி இருக்கும், அது பேராமெட்ரிக்காக க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் முடியும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி இது பண்ணுறது, ரிப்போர்ட்ஸில் எப்படி வைக்கிறது. அது இல்லாமல் அனடேட்டில் போனீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா டைமென்ஷனிங், டெக்ஸ்டிங், டைமென்ஷனிங்லாம் இருக்கும். அதே மாதிரி லெஜெண்ட் எப்படி வைக்கிறது, ஓகேங்களா? பைப்பிங்கோட லெஜெண்ட்ஸ் இதை ஓகே இங்கே இருக்குது, பைப் லெஜெண்ட்ஸ் எப்படி வைக்கிறது, கலர் ஃபில்லை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, டயாமீட்டரை பேஸ் பண்ணி, சைஸை பேஸ் பண்ணி வைக்கிறது, எல்லாமே இங்கே நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஷீட்ஸில் எப்படி இருக்கிறது, இதே 2D அவுட்புட், அதாவது ஆட்டோகேட் பிரிண்ட் அவுட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இங்கே 27.1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோர்சஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ரிவிட் மெக்கானிக்கல், ரிவிட் எலக்ட்ரிக்கல், ரிவிட் பிளம்பிங் அண்டு ஹெச்விஏசி. இதில் ரிவிட் மெக்கானிக்கல் அண்ட் ஹெச்விஏசி வந்து காம்போ ப்ராடக்டாகவே வருது. காம்போ ப்ராடக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஆட்டோகேட் ஃப்ரீயாக வரும், ஓகேங்களா? ஆட்டோகேட்ங்கும்போது பேசிக்ஸ் டூல்ஸ், ஓகே, ஏன்னா ஹெச்விஏசியில் வந்து டிராஃப்டிங் இருக்குது, ஓகேங்களா? அந்த டிராஃப்டிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து பேசிக் டூல்ஸ் கவர் பண்ணியிருப்போம் அந்த ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில். ஆனால் அதுக்கு சர்டிஃபிகேட் ஹேண்ட்ஸ்லன்னு வராது, மற்றபடி மீது எல்லாத்துக்குமே வரும், ஓகேங்களா? நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் ஃபீச்சர்ஸ்லேயும் நிறைய கோர்சஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு எப்போதுமே வந்து கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, என்ன கோர்சஸ் இப்போ கணக்கில் எடுத்துகிட்ருக்கோன்னு தெரியும்னா லேட்டஸ்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் நம்பர், ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் அண்டு டெலிஃபோன் தான். ஸோ ரெண்டு நம்பருமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டும் இது யூடியூப்பில் நாங்கள் வந்து எங்களோட ப்ரைஸுங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அதனால் தயவு செஞ்சு அதில் கேட்காதீங்க, இங்கே இங்கே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதில் எதோட ஃபீஸஸ் என்னங்கிறத கொடுத்துருக்கோம்,
27 ஜாயின் பண்ணால் கூட சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு ஓகேங்களா 27/1/2023 ஜாயின் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உண்டு. ஸோ அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.